ஹலோ வாயேஜர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்துட்டு அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டா என்னை விட்டுட்டு. ஸோ நான் மட்டும்தான். ஸோ ஒரு சோலோ ட்ரிப் பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தான் பிளானு. ஸோ ஒரு 3 நாள் ஹாலிடே வந்திருக்கு. ஸோ ஒரு 3 நாளுமே வந்துட்டு நம்ம அப்படியே ரோட் ட்ரிப் பண்ணிட்டு அப்புறம் வரலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு இப்போது ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இப்போது லெட்ஸ் ஹிட் த ரோட். இன்னைக்கு வந்துட்டு செரி ஹில் ஸ்டேட் பார்க் போக போகிறோம். செரி ஸ்ப்ரிங் ஸ்டேட் பார்க் ஆக்சுவலி. அது வந்துட்டு ஒன் ஆஃப் த டார்க்கஸ்ட் பிளேஸ் இன் பென்சில்வேனியா. அங்கே வந்துட்டு ஸ்டார் கேசிங் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே கேம்ப் செட் பண்ணிட்டு நைட்டு அப்படியே அங்கே படுத்து தூங்கிட்டு நாளைக்கு இன்னும் நிறைய பிளான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் 2 டேஸ்க்கும் நிறைய பிளான்ஸ் இருக்குது, நிறையா ஸ்பாட்ஸ் விசிட் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் மீ ஆன் திஸ் ரோட் ட்ரிப். எல்லா கிளம்பலாம் இப்போ வாங்க. கை விட்டுட்டு ஓட்டுறான்னு பார்க்காதீங்க, பண்ணக்கூடாது இப்படி. பட் இது வந்துட்டு ஒரு புது டெக்னாலஜி. இது நிறைய காரில் இப்போ வந்துருச்சு, பட் தெரியாதவங்களுக்கு சும்மா சொல்கிறேன். இது வந்துட்டு இதுக்கு பேர் லேன் அசிஸ்ட் அடாப்டிவ் க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ரோட்டில் வந்துட்டு ரெண்டு சைடு கோட் இருக்குல்ல, இந்த சைடு எல்லோ சைனு, இந்த சைடு டாட்டட் ஒயிட்டு. ஸோ முன்னாடி வந்துட்டு காருக்கு முன்னாடி ஒரு விஷன் சிஸ்டம் இருக்கும். அந்த விஷன் சிஸ்டம் வந்துட்டு பேசிக்காக ஒரு லைன் ஃபாலோயிங் ரோபோட் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷன் சிஸ்டம் வந்துட்டு அந்த ரெண்டு லைனையும் வந்துட்டு அது ட்ராக் பண்ணி அதுக்குள்ளாரியே சென்டராக காரை வச்சு அதில் போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த டெக்னாலஜி. ஸோ நான் இப்போ ஓட்டணுங்கிறதே இல்லை, நான் பெடலும் பண்ணலை, பிரேக் எதுவுமே கால் எதுவுமே வைக்கலை. பட் இது வந்துட்டு தானே அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் முன்னாடி காருக்கு நம்ம பக்கத்தில் போனோம் அப்படின்னா அதுவே ஸ்லோ பண்ணிக்கும், அந்த காரோட ஸ்பீடை வந்துட்டு அது மேட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அது வந்துட்டு ட்ரைவ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஒரு டெக்னாலஜி. இதை விட ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் தான் வந்துட்டு இந்த டெஸ்லாவோட டிரைவர்லெஸ் கான்செப்ட். பட் நம்ம இன்னும் அதெல்லாம் கரெக்டாக அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய வருஷங்கள் ஆகும். இப்போ வந்துட்டு இன்னும் அதுலேயே நிறைய எரர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது. பட் என்னவே டெக்னாலஜி வந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம டிரைவ் பண்ணும்போது தான் அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு கிக் இருக்கு. கேஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஸ் ஸ்டேஷன் பென்சில்வேனியாவில், ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே கிட்டத்தட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் லெவலில் வந்துட்டு ஃபுட் செலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். உள்ளார போவோம். பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு இந்த கேஸ் ஸ்டேஷன். இங்கே டோனட்ஸு, அப்புறம் இங்கே வந்துட்டு காஃபி, வித விதமான காஃபி, ஹாட் சாக்லேட், அப்புறம் இங்கே ஸ்ப்ரைட்டு, கோக்கு எல்லாம் இருக்குது. இங்கே வந்துட்டு ஃபுல்லாக ஸ்நாக்ஸ், சாக்லேட்ஸு, ஸ்நாக்ஸு, ஸ்லஷீஸ். நம்ம இது ஒன்று எடுப்போம். இங்கே ஃபுல்லாக கூல் ட்ரிங்க்ஸ், பாட்டில்டு ரெட் புல், எனர்ஜி ட்ரிங்க்ஸு வாங்கிட்டு இங்கே வந்து பில்லிங் போட்டுக்கலாம். இல்லை நம்மளே செல்ஃப் செக் அவுட்னாலும் செல்ஃப் செக் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மேக் டு ஆர்டர் மெனு எல்லாமே இருக்கும். சும்மா மெனு பார்க்கணுன்னா
இங்கே நம்ம போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மேக் டு ஆர்டர் ஃபுட்டில் எல்லாமே இருக்குது. டாக்கோலேருந்து பர்கர் என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். அதை தவிர ஐ திங்க் இந்த ஸ்பெஷாலிட்டி ட்ரிங்க்ஸும் வந்துட்டு செம்ம ஃபேமஸ். ஓரியோ மில்க் ஷேக்கு அந்த மாதிரி கஸ்டம் மேடு அதெல்லாம் வந்துட்டு இங்கே ரொம்ப ஃபேமஸ். நம்ம இப்போ அப்படியே கிளம்புவோம். ஸோ இப்போது லாக் ஹேவன் அப்படின்னு ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கோம். இதுதான் அந்த இடம், லாக் ஹேவன். ஃபுல்லாக ஸ்ட்ரீட் எல்லாம் மூடி ஏதோ வீக்கெண்ட் செலிப்ரேஷன் மாதிரி ஏதோ போயிட்டுருக்கு. ஷாங்காய் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே தான் போகிறோம் நம்ம. நம்மளோட மெனு அப்படிசர் ஸ்வீட்டு லோன் இருக்குது. ஸோ $12 ஆயிருக்கு. லார்ஜ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வந்துருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் ஓல்ட் டவுன் மாதிரி இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் பழைய பில்டிங்ஸாக அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே ஏதோ நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு எக்ஸ்போ மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக வந்துட்டு ஃபுட் ஸ்டால்ஸு, அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வீலு அதெல்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் நம்ம ஊரில் இந்த பொருள் காட்சி போடுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டு, ராயஸ் டெக்சஸ் பர்கரு, சீஸ் ஸ்டீக், இது எல்லாமே செம்ம ஃபேமஸ்ஸு. அதில் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க எல்லாமே என்னென்ன இருக்குன்னு. ஆனியன் ட்ரிங்க்ஸு, ஆலப்பீனியோ, இதெல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஆனால் செம்ம ஃபேட்டு, பட் செம்ம டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சைல்ட்ஹுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஷூட் பண்ணி, பலூன் ஷூட் பண்ணி வின் பண்ணுறது. இது டிக்கெட்ஸு, இது ரைட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் இங்கே தான். ஒரு ஒரு சின்ன ஸ்கேல் பொருள் காட்சின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. இதுதான் இதோட எண்டு. எல்லாம் ஒரே ஹாலிடே வீக்கெண்ட் வைபாக இருக்குது. எல்லாம் சரக்கு போட்டு தம் அடிச்சுட்டு இப்படியே இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அந்த ரைடு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் சில் பண்ணிட்டுருக்காங்க. நம்பர் 2
வந்தாச்சு, செம்மையாக பசிக்குது. நான் ஆக்சுவலி பிளான் பண்ணது என்னென்னா, கேம்ப் போட்டுட்டு டென்ட் போட்டுட்டு அப்புறம் கேம்ப் ஃபயர் வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்லான்னு. பட் ஆல்மோஸ்ட் இப்போது மணி 10 டென் ஓ கிளாக். ஸோ நல்லா சாப்பிட்றலாம், சாப்பிட்டு விட்டுக்க அப்படியே போய் தூங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானு. ஸோ சாப்பிடுவோமா? அப்படியே ரோஸ்டட் கேஷ்யூஸ்லாம் போட்டிருக்காங்க. ரோஸ்டட் கேஷ்யூஸ், ப்ராக்கலி. கேஷ்யூஸ் எதுக்கு ஃப்ரைட் ரைஸ்லாம் தெரியல, பட் பார்க்க நல்லா தான் இருக்கு. சுத்தமாக ஸ்பைஸே இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு மசாலா, ஒரு காரம், எதுவுமே இல்லை சுத்தமாக. இதில் வேற இவனுங்க பயங்கர காரமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பில்டப் வேற கொடுத்தானுங்க. 10-3 அப்படி தரலாம்னு நினைக்கிறேன். இந்த ஹாட் சாஸ் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதை போட்டு சாப்பிட்டு பார்ப்போம், ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு. ரொம்ப பச்சை ரெட் சில்லி சாஸாக இருக்குது. ஸோ அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்குது. அந்த ஃப்ளேவர் எதுவும் பெருசாக ஆட் பண்ண மாட்டேங்குது. சும்மா காரம் வேணும்னா போட்டு சாப்பிடலாம் அவ்வளோதானே தவிர, நம்ம ஊர் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. அது வேறு லெவலில் இருக்கும். அதுவும் நான் மெயினாக காலேஜ் படிக்கும் போது கோயம்புத்தூரில் கிருஷ்ணா காலேஜ் பக்கத்தில் சூர்யா மெஸ்னு ஒரு கடை இருக்கும். அங்கே வந்துட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் கொடுப்பாங்க பாருங்க, அல்ட்டியாக இருக்கும். ஓகே, டென்ட்டு போட்டாச்சு. இப்போ அப்படியே கேமரா வெளில எடுத்து அப்படி கொஞ்சம் ஸ்டார் கேசிங் பண்ணுவோம். ஸ்டார் கேசிங் முடிச்சாச்சு. இப்போ அப்படியே படுத்து தூங்க வேண்டியதான். கொஞ்சம் ஏதாவது படம் பார்த்துட்டு